श्रीमन्नूतनरङ्गनार तिराडब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणारयतिराट् सम्प्राप्ततुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधालक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवाघदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजाम यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदाहन्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्रावणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये शीरुण्णुतोप्पुल्त्रिवेहङ्कडमुडयान्पारुण्यच्युण्णपरमुळियुण् ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வாநேரப் போமளவும் வாழ்வு சீரார் தூப்புள் பிள்ளையந்தாரி என்று செழுந்தமிழால் நேராகவேதான் தேசிகர் தாளினைக் கீழ்மொழிந்தான் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே சபாயை நமகம் தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே இந்த உபன்யாசமானது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது சுவாமி தேசிகனுடைய பிரபந்தங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அதில் முதலாவதாக சுவாமி தேசிகன் விஷயமான பிள்ளையந்தாதியை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்னைக்கு பத்தாவது பாசுரம் அனுபவிக்க இருக்கின்றோம் சுவாமி குமாரநாயனாச்சாரியார் போன ஒன்பதாவது பாசுரத்தின் மூலமாக வனாக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் அப்படின்ற பாசுரத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய துஷ்ட தோஷங்கள் கெட்ட குணங்கள் இவைகள் ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால் இதெல்லாம் நீங்கும் என்று சாதித்தார் சுவாமி எம்பெருமானாரை ஆச்சாரியனாக ஏற்று நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய திருவடித்தாள்களை யாரெல்லாம் பற்றி கொள்கிறோமோ அவர்களுக்கு கெட்ட குணங்களின் வாசனை கூட வரவே வராது என்பதாக ஒன்பதாவது பாசுரத்திலே அனுகிரகித்தார் இப்போ பத்தாவது பாசுரம் இந்த பாசுரத்தில் பார்த்திங்கன்னா ஆச்சாரியனுடைய பக்தி விசேஷமானது சொல்லப்படுகிறது ஆச்சாரியன் மீது நமக்கு இருக்கக்கூடிய பக்தியானது எதையெல்லாம் நமக்கு சாதித்துக் கொடுக்கும் என்பதை சுவாமி குமாரநாயனாச்சாரியார் இந்த இடத்திலே தெரிவிக்கின்றார் போன பாசுரத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீங்கானது விலகும் என்பதை தெரிவித்தார் இப்பொழுது ஆச்சாரியனுடைய பக்தி விசேஷத்தின் மூலமாக நமக்கு என்னவெல்லாம் நல்லதானது நடக்கும் என்பதை அனுகிரகிக்கிறார் வினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா இடர் தரும் கடல் தன்னில் அமிழ்ந்த எண்ணெய் கடையரப்பாசம் கழற்றி நின்றாளினை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தூப்புலையா இடர் தரும் இப்பிறவிக் கடல் தன்னில் அமிழ்ந்த எண்ணெய் கடையார பாசம் கழற்றி நின்றால் இணை காணும் வண்ணம் உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே இது பத்தாவது பாசுரம் ஆச்சாரியனுடைய திருவடிகளை அடைபவர் அவருடைய திருவடித்தாமரைகளை எவரொருவர் பற்றி கொள்கிறார்களோ பிரபத்தி விசேஷத்தின் மூலமாக அவருடைய திருவடித்தாமரைகளை மகாவிஸ்வாசம் பிறந்து எவர் ஒருவர் பற்றி கொள்கிறார்களோ அவர்கள் சரமஸ்லோகத்தில் அகம் துவாம் சர்வ பாப்பேபியாக மோக்ஷஈஷ்யாமி அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார் உனக்கு இருக்கக்கூடிய உன்னுடைய எல்லா விதமான பாப்பங்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் சர்வ பாப மோக்ஷணம் என்பது எம்பெருமானுடைய கிருத்தியமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது ஆச்சாரியன் மூலமாகவே நடக்கக்கூடியது எம்பெருமான் சொல்லியிருக்கலாம் அகம்துவா சர்வ பாப்பைப்பா மோக்ஷிஷ்யாமி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது எம்பெருமானுடைய கிருத்தியமாக காட்டப்பட்டு இருக்கலாம் ஆனாலும் கூட ஆச்சாரியன் இல்லாமல் அது நிறைவேறவே நிறைவேறாது ஆச்சாரியன் மூலமாகத்தான் அது நிறைவேறணும் ஏற்கனவே கூட நான் அடியன் விஜாபிச்சிருக்கேன் எட்டாவது பாசுரத்துலேயோ ஒன்பதாவது பாசுரத்துலேயோ மகாபலியினுடைய சரித்திரத்தை ஆச்சாரியன் மூலமாக சென்று சரணாகதி செய்து கொண்டால் மட்டும்தான் எம்பெருமான் நம்முடைய பாபங்களை போக்கடிப்பான் வர்த்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத் இப்படியெல்லாம் சுவாமி தேசகனை காண்பித்திருக்கிறார் ஆகையினால் எம்பெருமானுடைய கிருத்தியமாக இருந்தாலும் கூட மதுரகவி ஆழ்வார் சாதிக்கிறாரோ இல்லையோ பண்டை வல்வினை பாற்றி அருளினான் என்றே காண்பிக்கிறார் அப்போது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவிற்த்தி செய்து நம்ம எல்லோரையும் உஜீவிக்க செய்யக்கூடிய ஒரு காரியமானது ஆச்சாரியனால் மட்டுமே பண்ணப்படுகிறது மற்றவர்களால் இல்லை அப்போது எம்பெருமானுக்கு எப்படி நம்முடைய பாப்பங்களை போக்கடிக்கக்கூடிய சக்தியானது ஸ்வத சித்தமோ அதுபோல ஆச்சாரியனுக்கும் ஸ்வதசித்தமாக விளங்கக்கூடியதுதான் என்பதை ஆரம்பத்திலே காண்பிக்கிறார் அடைபவர் தீவினை மாற்றி என்று அருள் தரும் தூப்புலையா ஐயாம் இப்போது ஆச்சாரியனுடைய ஒரு சம்பந்தம் நமக்கு இருந்தால் பகவத பகவதபசாரம் இத்தியாதிகளில் நம்முடைய புத்தியானது போகவே போகாது யாரிடத்துலையும் அபச்சாரப்படமாட்டோம் அவ்வளவு சீக்கிரமாக ஏன்னா ஆச்சாரியனுடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்போது அவருடைய நிஷ்பத்யூஹான்ய சம்சயாத் சம்சயாத் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி எம்பெருமானுடைய சம்பந்தம் இருந்தால் எப்படி பகவத் பகவத்பாகவத் அபச்சாரங்களில் நமக்கு திருஷ்டியானது போகாது அப்படின்னு நாம் சொல்கிறோமோ அதுபோல் அதை காட்டிலும் மேன்மையாக ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இருந்தால் நமக்கு பகவத் பாகவதபசாரங்களில் நமக்கு போகவே போகாது அப்போது தூப்புல் ஐயா இதில் தகப்பனார் தகப்பனாராயிட்டபடினால ஐயான்ற சப்தத்துக்கு தாத்தஹா அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு தாத்தஹா அப்படின்னா பிதா அப்படின்னு அர்த்தம் இப்போது பிதாவாக இருந்தாலும் கூட சர்வ ஜனங்களுக்கும் சுகுறுத்தை விளைவிக்கக்கூடியவராக இருக்கின்றபடியினால இந்த இடத்துல தூப்புல் ஐயா அப்படின்னு காண்பிக்கின்றார் சுவாமி தேசிகன் குமாரநாயணாச்சாரக்கு மட்டும் ஆச்சாரியன் இல்லை அண்ட சராச்சரங்களுக்கும் ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவர் சுவாமி தேசிகன் அதனால தான் தூப்புல் ஐயா என்பதாக இங்கே காட்டி அருளினார் இடர் தரும் இப்பிறவி கடல் தன்னில் முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில் வண்ணனே அப்படின்னு ஆழ்வார் சாதித்தார் இல்லையா சுபகிருத் ஷபோ சுபமாப்னோதி பாபகிருத் பாபமாப்னூத்தே அப்படின்னு இராமாயணத்தில் வந்திருக்கு வேறு வழியே கிடையாது நமக்கு இடர் தரும் இப்பிறவிக் கடல் எனக்கு அதிகமான துன்பத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ இல்லையா வேதம் நூறு பிராயம் நூறுன்னு சொல்லி இனி பிறவி ஆண் வேண்டேன் அப்படின்னு சாதிக்கிறார் ஒல்லியம் அந்த மாதிரி இந்த கொடுமைகளை நம்மால் அனுபவிக்கவே முடியல நிமஜனோனந்த பவார்ன வான் தகான் அளவந்தார் சாதிக்கிறார் அப்படி அளவந்தார் தெரிவித்தா போல மூழ்கடிக்கப்பட்டவனாக இருக்கேன் எதில் சம்சார சாகரத்தில் மூழ்கடிக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன் அப்போ சம்சார சாகரத்தில் மூழ்கடிக்கப்பட்டவனாக இருக்கின்றபடினால் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவனாக நான் இருக்கேன் அப்போ பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவனாக இருக்கக்கூடிய எண்ணெய் அமிழ்ந்த எண்ணெய் இப்படி இருக்கக்கூடிய எண்ணெய் எப்படி மாற்றுகிறார் அப்படின்னார் அதுவும் எப்படி கொண்டு போகிறார் அப்படின்னா இப்பிறவி கடல் தண்ணில் அமிழ்ந்த எண்ணெய் கடையற பாசம் கழற்றி நின்றால் காணும் வண்ணம் அதுவும் வேறு கதி இல்லை கதி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றேன் அப்போது ஆவாரார் துணையன்று அப்படின்னு சொன்னால் போல யார் எனக்கு துணையாக வருவார் அப்படின்னு நான் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் கடையற பாசம் கழற்றி இருக்கக்கூடியதிலேயே சிறந்ததொரு அபுரு புருஷார்த்தம் அப்படின்னு பார்த்தால் லோகத்தில் எல்லாமே அப்புருஷார்த்தங்களாக என்னுடைய கண்களிலே படுகின்றன தர்மார்த்த காம மோட்சம் புருஷார்த்தங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் உயர்ந்ததொரு புருஷார்த்தமாக நான் பார்க்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் ஆச்சாரியனுடைய திருவடித் தாமரைகள் அப்போ அந்த திருவடித் தாமரைகள் மேலே எனக்கு அசஞ்சலமான ஒரு பக்தியை தேவரீரே அளித்திருக்கிறீர் அப்போ ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகளில் எனக்கு பக்தி ஏற்பட்டிருக்கு அந்த பக்தியின் மூலமாக நான் ஒரு உபாயத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன் சிறந்ததொரு புருஷார்த்தம் சிறந்ததொரு பக்தி சிறந்ததொரு வஸ்து சிறந்ததொரு உபாயம் இப்படி எல்லாமே சிறப்பிக்குமாறு செய்தவர் தேவரீரே அப்படின்னு ஆச்சாரியனை பிரார்த்திக்கிறார் இந்த இடத்துல கடையார பாசம் கழற்றி அப்படி காணும் வண்ணம் அப்போ எல்லாத்தையும் போக்கடித்து எனக்கு இருக்கக்கூடிய எப்படி மதுரகவி ஆழ்வார் பண்டை வல்வினை சொன்னாரோ அதுபோல அனைத்தையும் போக்கடித்தார் என்னுடைய தோஷங்கள் எல்லாவற்றையும் போக்கடித்து நல்ல குணங்களை மட்டுமே காண்பித்தார் எப்படி ஸ்ரீசப்தத்துக்கு நம்முடைய தோஷங்களை போக்கடிப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆச்சாரியன் நம்முடைய தோஷங்களை போக்கடிக்கக்கூடியவராக இருக்கார் நின் தாளினை காணும் வண்ணம் வேறு ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்டால் மாதிரி எனக்கு வேறு எதுவுமே தெரியல துரோணர் கேட்டாரா அர்ஜுனரை பார்த்து எது தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு மரம் தெரிகிறதா இல்லை பெரியவா சொல்லுவா மரம் தெரிகிறதா இல்லை கிளை தெரிகிறதா இல்லை இலை தெரிகிறதா இல்லை பக்ஷி தெரிகிறதா இல்லை பக்ஷியனுடைய கண் தெரிகிறதா ஆமாம் தெரிகிறது அப்போது திருஷ்டி எங்கே இருக்குது நேரடியாக இலக்கை நோக்கி இருக்கிறது அப்போது அடியனுடைய திருஷ்டி எங்கே இருக்குது இலக்கை நோக்கி எது என்னுடைய இலக்கு ஆச்சாரியனுடைய திருவடிகள் தான் என்னுடைய இலக்கு அப்போ நின் தாளினை காணும் வண்ணம் வேறு எந்த இடத்துக்கு நான் போகலை உடையவன் யார் நான் என்னை உடையவன் உடையவனுக்கு காரியம் எது அப்படின்னா உடமையை ரட்சிப்பது என்பது அவருடைய காரியம் அப்போ உடையவன் உடையவனே அருளாய் அப்படின்னா உடையவனே என்னை எண்ணெய் ரட்சிக்கும்படி பொறுப்பை உடையவனே அப்போ நான் ஏதோ அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றேன் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணெய் ஒரு முழு பொருளாக மாற்றுவது தேவரீருடைய கடமை இல்லையா அதனால்தான் புவியில் எண்ணெய் பொருளாக்கி அப்படி திருவரங்க தமுதனார் அதுபோல உடையவனே அருளாய் உணர்ந்தார் தங்கள் கற்பகமே யாரெல்லாம் இதை உணர்ந்து எம்பரு ஆச்சாரியன் திருவடியை பற்றி கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் கற்பக விர்சம் போன்று இருக்கக்கூடிய இடத்திலே அவருடைய நிழலிலே வாழ்ந்து புனிதனாக இருப்போம் என்பதாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார் குமாரநாயனாச்சாரியார் இதோடு இந்த உபன்யாசத்தை முடிச்சுப்போம் அடுத்த உபன்யாசத்தில் சந்திக்கலாம் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா